ஸோ போன கிளாஸில் வந்து இந்த காதம்பரியினுடைய மனசில் ஓடுற சிந்தனைகளை பற்றி இது பண்ணோம். முதல்ல அவள் வந்து இந்த சந்திராபீடம் மேலே ஆசைப்படுறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி இம்மீடியட்டாகவே என்னமோ வந்து அந்த அந்த ஒரு சங்கல்பத்தினால பிராணன் அவளை விட்டு வெளில கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்த மாதிரி இருந்ததுனால உடனே தன்னுடைய எண்ணத்தையும் மாற்றிண்டு அவள் வந்து தன்னுடைய மனசை அவனிடத்துல செலுத்தினான் இல்லையா. மனோகமனாய நியுக்தவதி தத் சங்கம கால அதிபாத அசகாயிவ மனோகமனாய நியுக்தவதி ந பரிஜனம். மனஹா கமனாய நியுக்தவதி ந பரிஜனம். இப்போ சந்திராபீடனுடைய மனசில் என்னென்னலாம் ஓடித்து அப்படிங்கிறது அடுத்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். சந்திராபீடோ அபி சந்திராபீடோ அபி பிரவிஷ்ய மணிகிருஹம் ஷிலாதல ஆஸ்தீர்ணாயாம் ஆஸ்தீர்ணாயாம் உபயத உபரி உபரி நிவேசித பகு உபதானாயாம் குதாயாம் நிபத்ய கேயூரு கேன உத்சங்கே கிரகீத சரணயுகலஹ தாபிஹி யதா ஆதிஷ்டேஷு பூமி பாகேஷு பிரவிஷ்டாபிஹி கன்யகாபிஹி உபவிஷ்டாபிஹி பூமி பாகேஷு உபவிஷ்டாபிஹி கன்யா மணிகிரகத்தில் உள் நுழைந்து சிலாதல ஆஸ்தீர்ணாயாம் அந்த தரையில் சிலாதலையில் அந்த ஸ்படிகமணி தரையில் ஆஸ்தீர்ணாயாம் விரிக்கப்பட்ட அது வந்து சப்தமி ஸ்திரீலிங்கம் சப்தமி ஏகவச்சனத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து குதாயாம் நிபத்தியங்கிறதுல போய் அன்வைக்கணும். ஸோ குதாங்கிறது என்னன்னா ஒரு சித்திர கம்பளம் கலர் கலர்ஃபுல் பிளாங்கெட் ஒன்று விரிக்கப்பட்டிருக்கு கீழே அந்த இது மேலே படுக்க மேலே அவன் போய் படுத்துட்டான். படுக்கையில் வெறும் ஒரு இது மாதிரி ரக் மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுதான் அந்த குதாங்கிறது. ஸோ சிலாத்தலே விஸ்தீர்ணாயாம் உபயத்தக இரண்டு பக்கத்திலும் உபரி உபரி மேல் மேல் நிவேசித்த பகு பகு உபதானாயாம் நிவேசித்த அங்கே வந்து வைக்கப்பட்ட பகு உபதானாயாம்னாக்க அழகாக வைக்கப்பட்ட இல்ல பல பல உபதானம்னா தலகாணி உபதானம் பல பகு உபதானாயாம் பல பல தலையணிகள் வைக்கப்பட்ட அந்த ஷிலாதல கல்தரையில் விரிக்கப்பட்ட குதாயாம் கம்பளத்தின் மேல் கம்பளாயாம் நிபத்திய அதில் உட்கார்ந்து விழுந்து இல்லையா. எப்படி காதம்பரி வந்து நேர வந்து தொப்புன்னு அந்த படுக்கையில அவ விழுந்தாளோ அதே போல இவனுடைய ஆக்ஷனும் இருந்தது. ஆமா எல்லாம் மன்மத மன்மத வேகம். ஆமா அதனால கேயூருக்கேன கேயூருகனினால் உற்சங்கே மடியில் கிரகீத சரணைகளாக பிடிக்கப்பட்ட அவனுடைய இரண்டு கால்கள் தாபிஹி யதா ஆதிஷ்டேஷு அவனால் எவ்வாறு தாபிஹி யதாதிஷ் தாபிஹி கன்யகாபிஹி பரிவிருதஹ தாபிஹி கன்யகாபிஹி பரிவிருதஹ. சோ இவன் வந்து படுக்கையில அந்த இதுல ரக் மேல அவன் விழுந்த உடனே கார்பெட் மேல அந்த விழுந்த உடனே அவனுடைய காலை வந்து கேயூரகன் மடியில வச்சுட்டான் காலை. ஓகேயா அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவனை சூழ்ந்துட்டு இருக்கிறவா எல்லாரும் யதா ஆதிஷ்டேஷு பூமி பாகேஷு உபவிஷ்டாபிஹி தாபிஹி கன்யகாபிஹி பரிவிருதா யதா ஆதிஷ்டேஷு எவ்வாறு ஆணையிடப்பட்ட அந்த ஆணையிடப்பட்ட பூமி பாகேஷு உபவிஷ்டாபிஹி அந்தந்த பிரதேசங்களில் உட்காந்து. ஸோ ஆணையிடப்பட்டன்னு நீ எங்க உட்காரு நீ இங்க உட்காருன்னு அவன் கையால அப்படி காமிச்சான். அந்த வேணு வீணா இவர்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் இல்லையோ ஆதிஷ்டேஷு எவ்வாறு அவர்களா அவனால் ஆக்கியிடப்பட்டதோ அந்தந்த பூமி பாகேஷு அந்தந்த பூமியின் அந்தந்த கம்பளத்தின் இடத்தில் உபஷ்டாபிகி கன்யகாபிகி தாபிகி அவள்தான் சூழப்பட்ட அந்த பெண்களினால் உட்கார்ந்த அந்த பெண்களினால் சூழப்பட்டவனான பரிவிருதஹ பரிவிருதஹ தோலாயமானேன சேதசா சிந்தாம் விவேஷ தோலாயமானேன சபலமான மனதினால ஒரு அலைவாயும் மனதை கொண்டு ஸ்விங் தான் சஞ்சலம்ங்கிறது வந்து
உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்கிள் மைண்டட்னஸ்ஸை காமிக்கிறது. இந்த இடத்துல வந்து தோலாயமானம்னா இப்படி அளவாயிருது, பலவிதமான தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, அந்த ஒரு ஒரு அதுக்கு ஸ்விங் மாதிரி. தாந்தர்யமானம்னு சொல்லாம எது கேத்தசா சிந்தாம் விவேஷ அவன் வந்து யோஜனையில் யோஜனைக்குள் நுழைந்தான். கிம் தாவது அஸ்யாக கந்தர்வ ராஜ திகிதுகு காதம்பர்யாக சக புவ ஏதே விலாசா ஏவ ஈதிருஷாக சகல லோக ஹிருதயஹாரிணி ஹாரிணஹ கிம் தாவது அஸ்யாக கந்தர்வ ராஜ திகிதுகு காதம்பர்யாக அந்த கந்தர்வ அரசகுமாரி ஆன காதம்பரியினுடைய சக புவ ஏதே விலாசா ஏவ ஈதிருஷாக அவளுடன் கூட இருக்கும் இந்த விலாசா பெண்களே இவ்வாறு விலாசாகனா அவளுடைய செயல்கள். சோ சகல லோக ஹிருதய ஹாரிணஹா ஈத்ருஷாஹா ஏதே விலாசாஹா சஹபூவஹாவை கடைசியில் போட்டுக்கோங்கோ. இந்த காதம்பரியனுடைய இப்பேற்பட்ட எல்லா உலகத்தினுடைய சகல லோக ஹிருதய ஹாரிணஹா எல்லா உலகத்தின் ஹிருதயத்தை அபகரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற அந்த விலாசாஹா அவளுடைய கிரேஸ் ஒரு ஆக்ஷன்ஸ் ஜெஸ்டர்ஸ் இருக்கே அது அந்த செயல்களானது சஹபுவஹா கிம் கூடவே பிறந்ததா என்ன இல்லை அது தானா வந்துதா அதாவது இல்லை யாராவது கத்தி கொடுத்தாளா கூடவே பிறந்ததான்னு கேட்குறான். அல்லது ஆஹோஸ்வித்துன்னு அடுத்தது வரப்போறது அல்லது அதவா ஆஹோஸ்வித் அனாராதித பிரசன்னேன பகவதா மகர கேத்துனா மயி நியுக்தாக அல்லது அல்ல ஆஹோஸ்வித் அனாராதித ஆராதித ஆராதனை செய்யப்பட்ட ஸோ பூஜை செய்யப்பட்டு இங்கே வந்து அனாராதித பிரசன்னேன பூஜை செய்யாமலேயே சந்தோஷம் அடைந்த பகவதா மகர கேத்துனா மன்மதனினால் மயி நியுக்தாக எனக்காக நியமிக்கப்பட்ட ஒரு விலாசங்களா இவைகள் அப்படின்னு அந்த விலாசங்களானது என்னை குறித்து நியமிக்கப்பட்டன. தே ஹவ் பீன் அப்பாயிண்டட் டு அட்ராக்ட் சந்திராபீடன். ஸோ இந்த விலாசங்களை வந்து மன்மதன் என்ன பண்ணியிருக்கான்னா இவளிடத்துல நியமித்து அவனை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக பண்ணியிருக்கோ அப்படின்னு நினைக்கிறான். அவர் மத் விஷயகம் நியுக்தாக ஆஹோஸ்வித்து அந்த விலாசங்கள் இருக்கோ இல்லையோ சகல லோக ஹிருதய ஹாரிணா சஹபுவஹாவா அல்லது ஆஹோஸ்வித்து அனாராதித பிரசன்னேன பகவதா மகரகேதுனா மயி நியுக்தாகாங்கிற மயி நியுக்தாகனா என்னிடத்தில் நியமிக்கப்பட்டனன்னு எப்படி அவனிடத்தில் அந்த விலாசங்கள் வந்தது? சி மயிங்கிறதுக்கு பதிலாக மஹ்யம் நியுக்தாகாங்கிறச்சு நமக்கு வந்து மஹ்யம் நியுக்தாகா அல்லது மமக்கிருதே நியுக்தாகான்னு போட்டோம்னா இட் இஸ் ஓகே. இன்னொன்று என்டையர் உலகத்தை வந்து ஆகர்ஷணம் பண்ணுறதுக்காக உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷாலையும் ஆகர்ஷணம் பண்ணுறதுக்காக அவளிடத்தில் இயற்கையாகவே பிறந்தனவா அல்லது மன்மதனினால் என்னை ஆகர்ஷணம் செய்வதற்காக என் விஷயகமாக நியமிக்கப்பட்டனவா அப்படிங்கணும். அங்க விஷயமா எடுத்துக்கணும். கூணித திரிபாகேன சக்ஷுஷ திரிய விலோகயதி ஏன எவ்வாறெனில் மாம் என்னை சாஸ்திரேன சராகேன கூணித திரிபாகேன சக்ஷுஷா கூணித திரிபாகேன சக்ஷுஷான அந்த ஓரக்கண் அந்த தேர்ட் பார்ட் ஆஃப் தி ஐ கூணிதங்கிறது சங்கோச்சிதம் அந்த கண்ணை வந்து கொஞ்சம் சுருக்கி பார்க்க வைக்கிறது என்ன அவளை இந்த ஓரக்கண்ணால கண்ணை கொஞ்சம் அப்படி சுருக்கிண்டு அதாவது அவ பார்க்க தான் பார்க்குறோங்கிறத அவ பார்க்க கூடாது அதனால அந்த ஓரக்கண்ணினால் அவன் பார்க்குறான் சரியா. ஸோ ஏன எந்த காரணத்தினால மாம் என்னை அவள் பார்க்கிறாள் இல்லையா
ஆமா சாஸ்ரேன இதோட கண்ணீருடன் சராகேன ஆசையுடன் குனித ஆலோகேன ஒரு குறுகின கண்களினால் துகூலேன இவ லஜ்ஜையா சாரி சாரி குனித திரிபாகேன திரிபாகேன மூணு பாகங்கள் மூடியிருக்கான் ஒரு பாகத்தினால பார்க்கறானாம் ஆமா கண்களினால் கண்ணினால் திரியக்கு கண்களினால் அவலோகயதி திரியக்கு கொஞ்சம் சைடு பார்வையா பார்க்கறான் விகாரத்துடன் ஆமா திரியக்கு ஒரு விகாரத்தோட பார்க்கறா விகாரத்தோட இல்ல ஒரு மாதிரி சைடு பார்வையா பார்க்கறா அது விஷம பார்வை இந்த அதை சொல்லலாமா விகாரம்னு நம்ம சொன்னோம் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து தமிழ அவர் குட்டில பார்வை திரியக்கு குட்டிலமா பார்க்கறது கூட்டில் மத் விலோகிதா மத் விலோகிதா செ தவளேன ஸ்மிதா ஸ்மிதாலோகேன தூக்களேன இவ லஜ்ஜயா துகூலேன இவ லஜ்ஜயா ஆத்மானம் ஆவ்ருணோதி மத் விலோகிதா செ என்னை பார்த்து என்னால் பார்த்தவளாக பார்க்கப்பட்டவளாக மயா விலோகிதா சதி சோ அவ பார்க்கறாளேன்னு நான் அவளை பார்க்கிற சமயத்துல வெட்கத்தினால தன்னை மூடிக்கிறா தவளேன ஸ்மிதா ஸ்மிதா ஆலோகேன துகுளேன துகுளேன வெண்பட்டு இல்லையா சோ வெண்பட்டு போல அவளுடைய சி நான் பார்த்த மாத்திரத்துல அவ புஞ்சிருப்பிடுறா சோ தவளேன ஸ்மிதேன ஸ்மிதா ஆலோகேன வெண்மையான சிரிப்புடன் கூடின ஒரு பார்வையினால் அந்த பார்வை எப்படி இருக்குன்னா ரொம்ப வெண்மையா இருக்கிற காரணத்தினால துகூலேன இவ லஜ்ஜையா ஆத்மானம் ஆவருணோதி ஒரு வெண்பட்டை கொண்டு தன்னை வெட்கத்தினால் மூடிக்கொள்வது போல் மூடிக்கிறாள் அந்த உடனே அப்படி ஒரு பிரைட் ஸ்மைல் வருது இவன் பார்த்துட்டான்னா அவளுக்கு பார்த்த மாத்திரத்து அந்த பிரைட் ஸ்மைல்ல இவன் வந்து இவனுக்கு வந்து அவன் முகமே தெரியலங்கிறான் சோ என்னவோ அவ வெட்கத்துல வந்து முகத்தை மூடிக்கிற மாதிரி இருக்கான் இவனுக்கு ஹர் ஸ்மைல் இஸ் சோ பிரைட் அதனால தவளேன ஸ்மிதா ஆலோகேன இவனுக்கு அதுதான் அட்ராக்டிவா இருக்கு அவன் அந்த சிரிப்பையே பார்த்துட்டு இருக்கான் அவன் முகத்தை பார்க்கல முகம் என்னமோ வந்து ஒரு பட்டு வஸ்திரத்தை போட்டு மூடினா மாதிரி இருக்கான் எதுக்காக மூடுறான்னா லஜ்ஜையா வெட்கத்தினால் அவன் மூடிக்கிற மாதிரி இருக்கு புனகாச்ச அச்சிந்தையத்து மறுபடியும் இவ்வாறு யோசித்தான் பிராயேன மானுஷ்யக சுலபா லகுதா ஆமா சுலபா அலகுதா இல்லத்தியா இல்ல சுலபா சுலபா லகுதா அலகுதா மித்யா சங்கல்ப சகஸ்ர சகஸ்ர சகஸ்ரைஹி ஏவம் மாம் விப்ரல் விப்ரலபதே பிராயேன பாகுல்யேன மானுஷ்யக சுலபா அலகுதா அலகுதா இல்ல மானுஷ்ய லகுதா தான் ஒரு சிறுதன்மை சிறுமை சிறுமை மானுஷ்யக மனுஷ்ய பாவக மனுஷ்யத்துவம் மனுஷ்யக இல்லையா சம்பிரத்தியம் மனுஷ்யனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய சுலபா லகுதா ஒரு சிறுவுள்ளத்தனம் அப்படிங்கிறது ஆர் ரொம்ப ஒரு க்ஷுத்ரத்தனம் அல்பத்வம்ங்கிறது மித்யா சங்கல்ப சஹஸ்ரைஹி ஏவம் மாம் விப்ரலபதே பலவிதமான பொய்யான இந்த மாதிரி ஒரு தாட்ஸை வந்து மனசுல இருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான மித்யா பொய்யான சங்கல்பைகி எண்ணங்களினால் மாம் விப்ரலபதே ஏவம் மாம் விப்ரலபதே என்னை இவ்வாறு புலம்ப வைக்கிறது பிராந்தி இதுல என்ன அவனுக்கு வந்து ஒருவேளை அவளுக்கு வெக்கமோ ஒருவேளை அவளுக்கு வந்து ஆசையோ சாஸ்திரையா சராகையா இதெல்லாம் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பொய்யான ஒரு எண்ணங்கள்னால நான் என்ன புலம்ப வைக்கிறது அது மனுஷியனுடைய ஒரு இயற்கையான ஒரு லகுதா குருத்துவம் இல்லை காம்பீர்யம் இல்லை ஏன்னா எத்தனையோ விதத்துல ஒன் சைடடா வந்து நம்மளே யோசிப்போம் அவ அந்த மாதிரி மீனே பண்ணிருக்க மாட்டாளா இருக்கும் அந்த ஒன் சைடட் விஷயங்களுக்கெல்லாம் அப்படித்தானே அதுதானே காரணம் லுப்த விவேக யௌவன மதக மதயதி மதனஹோ மதனஹ வா லுப்த விவேக அதாவது ஒரு பிரித்தெறியும் சக்தியை வந்து லுப்தக அது குறைந்து விட்டதினால் யௌவன மதக தாருண்யத்தினால் அது ஏற்பட்ட ஒரு மமதையினால் மதனஹ வா மதயதி அல்லது ஒரு காதல் வேகத்தினாலோ மதயதி என்னை வந்து மதயத்தின மதங்கோள் இன்டாக்சிகேட் பண்றது ஸோ இட் இஸ் எய்தர் அந்த லுப்த விவேகா பிரித்தறியும் சக்தி இல்லாமல் இருக்க
கூடியதும் நாசமடைந்ததும் ஆர் அந்த லுப்தங்கிறச்சு நாசமடைந்த ஒரு விவேகமோ அல்லது மன்மதனோ அல்லது யௌவனத்தினால் ஏற்பட்ட ஒரு கர்வமோ என்னை மதம் பிடித்தது போல் மத்தம் கரோதி, மயக்கமாக இருக்கு எனக்கு. மயக்கம் அடிக்கிறது, பிரமதி, பிராமயதி அப்படி. யதஹா, ஏனென்றால் உபகதாயிவ யூனாம் திருஷ்டிஹி அல்பமபி காலுஷ்யம் மகத் பஷ்யதி. எக்காரணத்தினால் திமிர உபகதாயிவ, ஒரு இருளினால் அந்தகாரத்தினால் உபகதாயிவ இழுத்து சென்ற உபகதான யூனாம் க்ஷீணமடைந்தது, மூடப்பட்டது. மூடப்பட்டதா? யூனாம் இளைஞர்களினுடைய திருஷ்டிஹி, கண் பார்வையானது, திமிரேன உபகதாயிவ, அந்தகாரத்தினால் இருட்டினால் மூடப்பட்டது போல், அல்பமபி காலுஷ்யம், சிறிதளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த விகாரம் மனசுல இருக்கக்கூடிய. மலினம் மலினம் ஆமாம், சிறிதளவு ஒரு அழுக்கு கூட, அழுக்குங்கிறத விட இங்கே வந்து வஸ்துக்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அபிலாஷைங்கிறது இருக்கே, அந்த போகத்துக்குண்டான ஒரு விஷயத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கே, அது சிறிதளவு இருந்தா கூட மகத்து பஷ்யத்தை பெருசா பார்க்கறது. ஆமா. ஏன்னா அது யௌவனத்தில் இருக்கிற காரணத்தினால, சுகநாச சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து மனசுல திரும்பி வருது இங்கே. அதனால தான் அந்த சுகநாச உபதேசமும் இதுவும் ரொம்ப அழகா மேட்ச் ஆகும் உங்களுக்கு. யௌவனத்துல இருக்கக்கூடிய அந்த திருஷ்டிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால ஒரு சின்ன ஒரு தப்பு கூட, தவறு கூட, அல்லது சின்னதா ஒரு ஆசைங்கிற விஷயம் கூட அப்படியே பூதாகாரமா மனசுல வந்து அப்படியே உட்கார்ந்துடுறது. எப்படி சொல்றது வந்து, யூனாம் திருஷ்டிகி அல்பமபி, அதாவது இளைஞர்களின் பார்வையானது அல்பமபி சிறுதன்மையாக இருந்த நோ பொழுது நோ நோ, அல்பம் அப்படிங்கிறது காலுஷ்யத்துக்கு போகிறது. இங்க வந்து யூனாம் திருஷ்டிஹி திமிர உபகதா இவ. திமிரக. அப்ப நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி, எங்க இவ எங்க போறது? இல்ல, ஒரு நிமிஷம், நம்ம எங்க, நமக்கு வந்து இப்போ உலகத்துல கண்ணு அப்படியே வெளியில போறோம், இருட்டா இருக்கு, சின்னதா இருக்கிற ஒரு கல்லு கூட நமக்கு என்னமோ பெரிய ஒரு எலி வந்த மாதிரி தோணுமா இல்லையா? ஆமா. அந்த மாதிரி இங்க என்னன்னா, யூனாம் திருஷ்டிஹி திமிர உபகதா இவ, இளைஞர்களின் பார்வையானது இருட்டினால் அடிக்கப்பட்டது போல், ஆர் இருட்டினால் சூழப்பட்டது போல், சிறிதளவு இருக்கக்கூடிய ஒரு மாலின்யத்தை கூட, காலுஷ்யம் அபி அல்பம் காலுஷ்யம் அபி மகத் பஷ்யதி. இந்த அல்பம் இஸ் ஃபார் மகத். ஓகே. ஸ்னேஹலவோ அபி வாரிணா இவ யௌவன மதேன தூரம் விஸ்தாரியதே. ஆஹா, ஸ்னேஹலவஹ அபி, அதாவது அந்த ஒரு ஒட்டுதல் வந்து சிறிது சிறிதாக, லவஹ அபி ஒரு சிறுதுளி ஒட்டுதலினாலும், வாரினா இவ தண்ணீரை போல் யௌவன மதேன அந்த வாலிபத்தின் ஒரு கர்வத்தினால் தூரம் விஸ்தாரியதே, வெகு தூரம் வந்து தூக்கி செல்கின்றது. அப்போ ஆசை கொஞ்சூண்டு இருந்தா கூட யௌவனத்தில் இருக்கக்கூடிய கர்வத்தினால அது அப்படியே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுறது தான் மனசில். ஸோ தூரம் விஸ்தாரியத்தே எக்கச்சக்கமாக அது மனசில் அந்த ஒரு சிறு ஆசை கூட ஸ்ப்ரெட் ஆகிடுறது. அவள் வெறும் பார்த்துருப்போம், அவ்வளவுதான் காதம்பரி. அவளுடைய திருஷ்டியை வச்சுட்டு இவன் என்னமோ அப்படியே பெரிய கோட்டை கட்டுறான் இந்த யௌவனத்தில் இருக்கிறதுனால இல்லையா. அதே வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்றார், அதுக்கு உபமா என்னன்னா, வாரினா யதா ஸ்னேஹ லவஹா தூரம் விஸ்தாரியதே. தண்ணியில வந்து நம்ம ஒரு டிராப் ஆயில போட்டோம்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆறுதோ இல்லையோ, அப்படி அந்த மாதிரி. ஸ்வயம் ஸ்வயம் உத்பாதித அநேக சிந்தா சத ஆகுலாஹ கவிம் ஆகுலா கவிமதி கவிமதிரிவ. ஆகுலா கவிமதிஹி இவ சரளதா ந கிஞ்சித் ந கிஞ்சித் ந உத்பிரேக்ஷதே. ஸ்வயம் உத்பாதித அநேக சிந்தா சத ஆகுலா, நாமாகவே ஏற்படுத்தி கொண்ட பலவிதமான யோஜனைகளின் கூட்டங்களினால், அதனால் வந்து ஆக்குலாக பீடிக்கப்பட்ட
கவிமதிஹி இவ ஒரு கவி வந்து தன் தான் எழுதும் ஒரு பொயிட்ரி வந்து இதுல வந்து எப்படி ஒரு ஆக்குல சிந்தா குலாவா இருப்பானோ அவ்வாறு சரளதா கிஞ்சித் ந உத்ரேக்ஷதே சரளதா சஞ்சலதா ஓ அந்த சஞ்சலதா சாஞ்சல்யம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ந கிஞ்சித்து இது ந கிஞ்சித்து உத்ரேக்ஷதே இது ந எதையுமே அது வந்து கிரியேட் பண்ணுறது பண்ணலை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் அது வந்து சர்வமேவ உத்ரேக்ஷதேங்கிறதா மீனிங் அங்கே எக்ஸாஜரேட் பண்றது ஆமாம் ந கிஞ்சித்து ந உத்ரேக்ஷதே ந சர்வமேவ உத்ரேக்ஷதே இத்தியர்த்தா ஸோ கவியினுடைய மதி ஒரு கவியினுடைய புத்தியானது எப்படி தானாகவே அவனுடைய பிரதிபா விசேஷம்னு சொல்கிறோமே நவநவ உன்மேஷ சாலினி பிரதிபா புதுசு புதுசாக அவனுடைய மனசில் வந்து தாட்ஸ் வந்து எழும்புறது அதனால் அவன் வந்து எத்தனையோ எல்லாத்தையும் அவனால் வந்து உத்ரேக்ஷ பண்ண முடியறது இல்லையா புகழுன்னு ஒன்று இருக்குது அந்த புகழானது வெள்ளையாக இருக்குது அது போய் கைலாசத்தை வந்து மறைக்கிறது சிவன் வந்து கைலாசத்தை தேடுறாருங்கிறா கவி உலகத்துல தான் நடக்கும் அது சர்வமேவ உத்ரேக்ஷதேங்கிறது அதுதான் அங்க இல்லையா சோ ஸ்வயம் உத்பாதித அநேக சிந்தா சத ஆகுலா அதே போல இந்த ஒரு யௌவனத்துல இருக்கக்கூடிய அந்த தரளதாங்கிறது இருக்கே சாஞ்சல்யம்ங்கிறது இருக்கே அது பலவிதமான ஒரு சிந்தனைகளை ஆயிரக்கணக்க நூற்றுக்கணக்கான சிந்தனைகளினால் மனதை ஒரு கலக்கமூட்டும் ஒரு சஞ்சலதா ஒரு ஃபிக்கல் மைண்டட்னஸ் அதனால் எல்லாத்தையுமே உத்ரேக்ஷ பண்றதுக்கு ஒரு சக்தி இருக்கு ரொம்ப ஒரு நைபுண்ணியத்தோடு இருக்கிற மண்மனதினால் பீடிக்கப்பட்ட கிரகீதா தருண சித்த விருத்தி விருத்தினக அதாவது வாலிப வயத்தில் சித்த விருத்தினக அதில் மனதை செலுத்தக்கூடிய ஒரு சித்த விருத்திஹி உங்களுக்கு பிரதமா விபக்தியில இருக்கு ஸோ நிபுண மன்மத கிரகீதா தருண சித்த விருத்திஹி இந்த இளைஞர்களின் ஒரு மன ஓட்டம்ங்கிறது தேர்ச்சி பெற்ற மன்மதனினால் பீடிக்கப்பட்டது ஆர் பிடிக்கப்பட்டது ஆக்கிரமிக்கப்பட்ட மனதானது ந கிஞ்சிது ந ஆலிகதி எதையும் வரையவில்லை என்பது இல்லை எல்லாவற்றையும் வரைகிறது எது போல அப்படின்னா ஒரு சித்திர வர்த்திகா இவ ஒரு தூரிகை மாதிரி எல்லாத்தையும் வரைஞ்சிட முடியறது இட் கேன் பெயிண்ட் தி என்டையர் வேர்ல்ட் இன் இட்ஸ் மைண்ட் அந்த சித்த விருத்திங்கிறது ஏன்னா மன்மதன் வந்து அப்படி உட்காந்துட்டான் சஞ்சாத்த ரூப அபிமான குல குலட்டா இவ ஆத்ம சம்பாவனா ந கொச்சித்து ந ஆத்மானம் அர்ப்பயத் சஞ்சாத்த ரூப அபிமானா எழும்பிய ஒரு தன்மானம் ரூப அபிமான ரூபா ரூபானா தன்னுடைய ஒரு அழகின் ஒரு அகங்காரமானது ஏற்பட்டது யாருக்குன்னா ஒரு ஆத்ம சம்பாவனா தன்னை தன்னைத்தானே வசதியாக நினைக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது இருக்கே அது என்னத்தினால உண்டாயிருக்குன்னா தனக்கு இருக்கக்கூடிய அழகின் பேர் இருக்கக்கூடிய ஒரு அபிமானம் அந்த அபிமானத்தை கொண்ட ஒரு ஆத்ம சம்பாவனா தன்மேல் இருக்கும் ஒரு பகுமானம்ங்கிறது தன்னையே அர்ப்பணிக்க செய்கிறது ந கிஞ்சித்து ஆத்மானம் ந அர்ப்பயதி சர்வம் ஆத்மானம் அர்ப்பயதி அந்த டபுள் நெகட்டிவை எடுத்துட்டு சர்வம்னு போட்டுக்கணும் எல்லா இடத்திலையுமே ஆத்மாவை தன்னை அர்ப்பணிக்க செய்கிறது ஒரு காமினி வந்து அது எதுக்கு அப்படின்னா குலட்டா இவ குலட்டாங்கிறது ஒரு அபிசாரிக்கா அபிசாரிக்கா பெண்ணானவளுக்கு எப்படி தன்னுடைய ஆத்ம பிரசம்சா பண்ணி போலோ என்னத்தினால ஆத்ம பிரசம்சா பண்ணிக்கிறா சஞ்சாத ரூப அபிமானம் தன்னுடைய சௌந்தர்யத்தின் பேரில் ஒரு அகங்காரம் இருக்கு அதே அர்த்தம் தான் ரெண்டு இடத்துலையுமே ஃபிட் ஆகும் தன் சௌந்தர்யத்தின் மேல் ஒரு இருக்கக்கூடிய அகங்காரத்தினால் ஏற்படுகின்ற ஒரு ஆத்ம சம்பாவனா ஆத்ம பிரசம்சா அது போல் அந்த ஆத்ம பிரசம்சாங்கிறது ஒரு ஸ்வைரிணி மாதிரி இருக்கா குலட்டா மாதிரி இருக்கு அபிசாரிக்கா மாதிரி தன்னையே அர்ப்பணிச்சுடுறது எல்லா இடத்துலையும் அவ எப்படி எல்லார்ட்டையும் போறாளோ
அதே போல இந்த மனதானது ஆத்மாவை எல்லா எல்லா இட இன் இட்ஸ் என்டையரிட்டி அதை அர்ப்பணிக்க தயாராயிடுறது. இங்க எக்ஸாம்பிள் சொன்னது இதெல்லாம் உத்பிரேக்ஷா தான் இல்ல இங்கெல்லாம். இது இது உபமா, இது உபமா. ம் ஸ்வப்ன இவ அனனுபூதம் அபி மனோரதஹ தர்ஷயதி. ஸ்வப்னஹ இவ அனனுபூதம் அபி, ஒரு ஸ்வப்னத்தை போல் அது உண்மையாக இல்லாத போதிலும் மனோரதஹ தர்ஷயதி. ஸ்வப்னம் இவ தர்ஷயதி, ஒரு எண்ண ஓட்டங்களை அது காண்பிக்கிறது. ஸ்வப்னஹ இவ மனோரதஹ அனனுபூதம் அபி தர்ஷயதி. ஸ்வப்னஹ இவ, ஸ்வப்னமானது மனோரத ஸ்வப்னத்தை போல், மனோரதம் மனதில் இருக்கக்கூடிய ஆசை என்பது நாம் அனுபவிக்காத விஷயத்தை கூட காண்பிக்கிறது. இங்கே மனோரதஹாங்கிறது பிரதமா விபக்தி, ஸ்வப்னஹா இவ தன்னுடைய ஆசைங்கிறது, இந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஆசைங்கிறது என்னன்னா, நம்ம ஸ்வப்னத்தில் எப்படி நம்ம அனுபவிக்காத விஷயங்களுக்கும் நமக்கு காண்பிச்சு கொடுத்துடுறதோ இல்லையோ. நம்ம மாளிகையிலேயே இருந்திருக்க மாட்டோமா இருக்கும், சும்மா அன்னைக்கு ஏதாவது ஒரு பேலஸ் விசிட் போயிருப்போம், வீட்டுக்கு வருவோம், நம்ம என்னமோ பேலஸில் குவீன் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி கனவு காணுவோம். அனனுபூதம் அப்படி நமக்கு வந்து காண்பிச்சு கொடுத்துடுறது அந்த சொப்பனாங்கிறது. அவ்வளோதான். ஸோ மனோரதம்ங்கிறது என்னன்னா, இந்த தருணானாம் மனோரதா, முன்னாடி அந்த தருணானாம்ங்கிறத எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டுருலாம் நீங்கள். ஸோ அந்த இளைஞர்களுக்கு இருக்க யூ நாம்னு இருக்கும் இல்லையோ முன்னாடி, அந்த யூ நாம எடுத்துன்னு வந்துடணும். ஸோ இளைஞர்களினுடைய மனோரதா, மனதில் இருக்கக்கூடிய ஆசைங்கிறது அனனுபூதம் அபி, ஏற்கனவே அனுபவிக்காத ஒரு அந்த பெண்ணினுடைய ஸ்னேகம் முதலிய விஷயங்கள்லாம் இருக்கே, அதை நமக்கு தர்ஷயத்தை காண்பிக்கிறது. இந்திரஜால பிச்சிகா இவ சம்பாவியம் அபி பிரத்யாஷா புறக ஸ்தாபயதி. இந்திரஜால பிச்சிகா இவ பிரத்யாஷா, பிரத்யாஷாங்கிறது இந்த கெட்ட ஆசைன்னு அர்த்தம், துராஷா. இந்திரஜால பிச்சிக்கான இந்திரஜாலன்னா ரெயின்போல இல்ல, இந்த இடத்துல இந்திரஜாலன்னா மெஜிஷியன், மந்திரவாதியினுடைய தூரிகையை போல் இருக்கும் பிச்சிக்கா இவ. அவன் ஒரு தூரிகையை வீசினா எல்லாத்தையும் காண்பிச்சு விடுறானோ இல்லையோ, இமேஜின் பண்ண முடியாத விஷயங்கள். ஒரு எலி மேல எலிஃபென்ட் உட்காத்தி வைக்கிறான், அந்த மாதிரி ஒரு விஷயத்த காண்பிச்சு கொடுத்துடுறானே. ஸோ இந்திரஜாலசிய பிச்சிக்கா இவ, ஒரு மந்திரவாதியினுடைய ஒரே நிமிஷம், ஆமா அது வந்து பிரத்யாஷா, அதாவது இந்த கெட்ட ஆசைகளானது அசம்பாவியம் அப்படி, அதாவது அது நடக்கவே முடியாததாக மேஜிக் வேண்டில் போல் அது வந்து ஒரு இல்யூஷனலாக இருந்தாலும் அது நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு சுப்பரமா இது. ஸோ இந்திரஜால பிச்சிகா இவ பிரத்யாஷா, ஒரு கெட்ட ஆசை என்பது ஒரு மந்திரவாதியினுடைய தூரிகையைப் போல், அசம்பாவியம் அபி நினைக்க முடியாத விஷயங்களை கூட புரஹா ஸ்தாபயதி, முன் கொண்டு வந்து வைக்கிறது. நடக்க முடியாதது யுஷ்மதஸ்மத் பிரத்ய கோச்சரையோகோ விஷய விஷயனோகோ விருத்த ஸ்வபாவையோகோம்பர். அகம் இந்த இந்த ஜகத்தா இருக்கட்டும், ஜகத்து வந்து ஃபுல்லா ஜட வஸ்து. அகம்ங்கிறது இது இந்த இதுல பார்த்தோம்னா அகம் பிரத்யேகாத்மாம் வராத, அது சைத்தன்ய வஸ்து. இந்த சரீரம்ங்கிறது ஜட வஸ்து, ஆனா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் நடக்கிறேன் நான் போறேன்னு விவகாரம் பண்றோமே நம்ம, அசம்பாவியம் அப்படிதானே அது. அதை விட ஒரு பெரிய இந்திரஜால வித்தை கிடையாது இந்த உலகத்துல. மறுபடியும் இவ்வாறு அவன் யோசித்தான், கிம் அனேன விருதா ஏவ மனசா கேதித்தேன, கேதித்தேன மனசா விருதா ஏவ, கிம் அனேன விருதா ஏவ மனசா கேதித்தேன. கரெக்டா தான் இருக்கு அன்வயம். இல் அந்த கிம் அனேனங்கிறத வேணா கடைசியில போட்டுக்கலாம், விருதா ஏவ வீணாகவே மனதை கேதித்தேன துக்கப்படுத்துவதினால் கிம் அனேன, இதனால் என்ன பிரயோஜனம். யதி சத்யம் ஏவ அயம் தவளே தவள ஈக்ஷணா
மயா ஏவம் மயி ஏவம் ஜாத மயி ஏவம் ஜாத சித்த விருத்திஹி ததா ந சிராத் ந ந சிராத் சிராத் சஹ ஏவ ஏனாம் ந சிராத் சஹ ஏவ ஏனாம் பிரார்த்தித அப்ரார்த்தித அனுகூலஹ மன்மதஹ பிரகடீகரிஷ்யதி. அப்ரார்த்தித அனுகூலஹ மன்மதஹ பிரகடீகரிஷ்யதி. ஆஹா, யதி சத்யம் சத்யம் ஏவ அயம் இயம் தவள ஈக்ஷணா. ஸோ இவள் இந்த வெண்மையான பார்வையை உடைய இவள் சத்தியமேவ நிச்சயமாகவே மயி என்னிடத்தில் ஏவம் ஜாத சித்த விருத்திகி இவ்வாறு ஒரு மனதை கொண்டவளாக இருப்பாளே ஆனால் எதி ததா அப்பொழுது ந சிராத்து சீக்கிரமாகவே விதவுட் எனி டிலே சகா மன்மதா அந்த மன்மதனானவன் அந்த மன்மதனே ஏனாம் அப்ரார்த்தித அனுகூலஹா ஏனாம் பிரகடீகரிஷ்யதி. அப்ரார்த்தித அனுகூலஹா சஹா மன்மதஹா, அப்ரார்த்தித வேண்டப்படாமலேயே அனுகூலமாக இருக்கக்கூடிய அந்த மன்மதனானவன் அவளை சீக்கிரம் என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவான். அவை அவளுக்கும் எங்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்ததுன்னா சீக்கிரமாகவே அவன் முன்னாடி வந்து இப்போ அந்த மன்மதன் அவளை வந்து எனக்கு தரிசனம் காமிச்சுடுவான் பிரகடீகரிஷ்யதி. வேண்டப்படாத போதிலும் ஆமாம் சயேவ அஸ்ய சம்சயஸ்ய சகையேவ அஸ்ய சம்சயஸ்ய சேத்தா பவிஷ்யதி. சேத்தா பவிஷ்யதி இதி அது வரைக்கும் இருக்கட்டும். சோ சஹ ஏவ அஸ்ய சம்சயஸ்ய சஹ அந்த மன்மதனே அஸ்ய சம்சயஸ்ய இந்த என்னுடைய சந்தேகத்திற்கு சேத்தா இது ஒரு ஒரு வெட்டுபவனாக இருப்பான் அப்படின்னா என் சந்தேகத்தை தீர்ப்பவனாக அந்த மன்மதன் தான் இருக்க முடியும் இதி என்று இதி அவதாரிய உத்தாய உபவிஷ்யச்ச தாபிஹி கன்யகாபிஹி சஹ அக்ஷைஹி கேயைஹி ச அக்ஷைஹி கேயைஹி அக்ஷைஹி கேஹைஹி கேயைஹி ச விபஞ்சி வாத்யைஹி ச வாத்யைஹி ச ஸ்வசந்தேக விவாதைஹி ச சுபாஷித கோஷ்டிபிஹி ச அன்யைஹி ச அன்யைஹி ச தைஹி 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 ஆலாபைஹி சுகுமாரைஹி கலாவிலாசைஹி க்ரீட க்ரீடன் ஆசம் சக்ரே க்ரீடன் ஆசான் சக்ரே ஆசாம் சக்ரே இதி அவதாரிய என்று யோசித்து உத்தாய எழுந்து உபவிஷ்யச்ச உட்கார்ந்து படுத்துட்டிருந்தான் இப்போ எழுந்து உட்கார்ந்துட்டு தாபிகி கன்யகாபிகி சகா அந்த பெண்களுடன் கூட அக்ஷைஹி அக்ஷைஹிங்கிறது தாயக்கட்டம் தாயங்கள் அந்த டைஸை வச்சுண்டு கேயைஹி பாட்டுகளுடன் கூட பாட்டுகளுடன் விபஞ்சி வாத்தியைஹி வீணை வாத்தியத்தினாலும் ஸ்வர சந்தேக விவாதைஹி ச ஸ்வர அந்த பாட்டில் வரக்கூடிய ஸ்வரங்கள் அதில் இருக்கக்கூடிய சந்தேகம் இவைகளினால் இவைகளில் ஒரு விவாதங்களினால் சுபாஷித கோஷ்டிபிகி நன்மொழிகளின் ஒரு கூட்டங்களினாலும் ச அந்யைஹி தைஹி தைஹி ஆலாபைஹி மற்ற அந்தந்த பேச்சுகளினால் சுகுமாரைஹி கலாவிலாசைஹி ரொம்பவும் மிருதுவான ஒரு கலைகளின் கலை கிரீடைகளினால் கிரீடன்னு அந்த விளையாட்டுகளை விளையாடி கொண்டு ஆசான் சக்ரே உட்கார்ந்திருந்தான். பொழுதுபோக்காக அவன் வந்து அங்க சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் இதெல்லாம் பண்றதுக்காக தானே வந்திருக்காவா, அதனால ஒத்துத்தர் சொல்றதையும் கேட்டுண்டு அவன் பொழுதுபோக்கினான் அங்க உட்கார்ந்துட்டு. முகூர்த்தம் சஸ்தித்வா முகூர்த்தம் சஸ்தித்வா நிர்கம்ய உபவன ஆலோகன குதூஹல ஆக்ஷிப்த சித்த கிரீடா பர்வத பர்வத்தக்க சிகரம் அருரோக முகூர்த்தம் சித்வா அது சிறுநொடி அங்கு நின்று நிர்கம்ய உபவன ஆலோகன குதூகல ஆக்ஷிப்த சித்தக உபவன அந்த உபவனத்தின் ஆலோகன குதூகல ஆக்ஷிப்த சித்தக அந்த உபவனத்தை காணுவதில் ஒரு உற்சாகத்தினால் அதை செலுத்திய மனதருடையவனாக நிர்கம்ய
நிர்கம்யா அதோட சேர்றது இல்ல போர்ணம். நிர்கம்யங்கிறச்சி வெளி கிளம்பி அந்த மணிகிரகத்தை விட்டு வெளியில வந்து உபவனத்தை பார்ப்பதற்கு குதூகலத்தை கொண்ட ஒரு சித்தத்துடனா இருக்கும் அந்த சந்திராபீடன் கிரீடா பர்வத சிகரம் அந்த மலையினுடைய ஒரு உச்சிக்கு ஏறினான். அந்த விளையாட்டு மலையின் உச்சிக்கு ஏறினான். ஓகே.